தேனி மாவட்டம் கம்பத்தில் பல மாதங்களுக்கு பின் பேருந்து சேவை துவக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக குமுளி மற்றும் கம்பம் மெட்டு வழியாக கட்டப்பனை நெடுங்கண்டம் போன்ற கேரள பகுதிகளுக்கு சென்ற தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. மேலும் கடந்த டிசம்பர் 24 முதல் குமுளி மலைச்சாலையில் சிறு சிறு பாலங்கள் மற்றும் மராமத்து பணிக்காக ஜனவரி 5 வரை குமுளி சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் மராமத்து பணிகள் முடிவடைந்ததால் பேருந்துகளை இயக்க தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் அனுமதி வழங்கினார். இதையடுத்து கம்பத்திலிருந்து குமுளிக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பல மாதங்களுக்கு பின் தமிழக கேரள எல்லைப்பகுதியான குமுளிக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கங்கவல்லி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலையில் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். வேப்படி பாலக்காடு என்ற கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தங்கள் பகுதியிலிருந்து பாலக்காடு செல்லும் சாலை கடந்த 5 ஆண்டுகளாக சரியாக பராமரிக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின்சார பெட்டியை சரி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் காவல் நிலையம் எதிரே உள்ள மின்சார பெட்டியை பராமரிப்பு இன்றி சிதறமடைந்து உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக மின்சாரம் தாக்கும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதையடுத்து ஆபத்தான நிலையில் உள்ள மின்சார பெட்டியை மின்சார ஊழியர்கள் சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராயபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வியாசர்பாடியைச் சேர்ந்த மணிராஜ் என்பவர் ராயபுரம் NRT மேம்பாலத்தில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பாலத்தின் இறக்கத்தில் வேகமாக சென்ற கார் சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த மணிராஜ் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் 2 இடங்களில் அம்மா மினி கிளினிக்கை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா திறந்து வைத்தார். சோம்பட்டு ஞாயிறு ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாக இந்த மினி கிளினிக் தொடங்கப்பட்டது. இதில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் ஜவஹர்லால், சட்டமன்ற உறுப்பினர் பலராமன், பொன்னேரி கோட்டாட்சியர் செல்வம், வட்டாட்சியர் மணிகண்டன், வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஷ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தமிழக கேரள எல்லைப்பகுதியை ஒட்டியுள்ள 8 வாகன சோதனை சாவடிகளில் மருத்துவக்குழு சார்பாக கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள நாடுகாணி, பாட்டவயல், சோலாடி 8 எல்லையை ஒட்டியுள்ள சோதனை சாவடிகளில் மருத்துவக்குழு சார்பாக கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. கோழிகள் மற்றும் முட்டை இறைச்சி போன்ற பொருட்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் இம்மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரி இந்த ஆண்டு 2வது முறையாக நிரம்பியது. இதன் முழு கொள்ளளவான 23.3 அடியில் தற்போது 24 அடி தண்ணீர் வந்துள்ளது. இதனால் முழு கொள்ளளவை எட்டியது. இதனை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்படுகின்றது. மேலும் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் உபரி நீராக கிளியாற்றில் வெளியேறுகிறது. பருவமழை காரணமாக தாமதமானாலும் நல்ல மழை பெய்து இருப்பதால் 2வது முறையாக ஏரி நிரம்பியுள்ளதால் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இந்த ஆண்டு பஞ்சம் ஏற்படாது என்று விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சென்னை மதுரவாயில் அருகே உள்ள நுழம்பூரில் தனியார் பள்ளியில் ஊதியம் வழங்கவில்லை என்று கூறி ஊழியர்கள் போராட்டத்தில் இடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சைத்தன்யா பள்ளி செயல்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் இங்கு பணிபுரியும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என யாருக்கும் இதுவரை ஊதியம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பள்ளியின் தலைமையிடமான நுழம்பூரில் உள்ள பள்ளி முன்பு நின்று ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 மாதங்களாக சம்பளம் ஏதும் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் ஊரடங்கு காலத்திலேயே இவர்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனா்.